நம்ம வந்து இப்போ உள் பிரகாரத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் வந்து வைகுண்ட பெருமாள் கோவில் சன்னதி இருக்குது. அவர் தான் அங்கே உள்ளே போனோம் நம்ம. நீங்கள் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இந்த ஹிஸ்ட்ரி, பல்லவர்களோட ஹிஸ்ட்ரி அப்படியே வந்து இந்த சுவர்களில் செதுக்கியிருக்காங்க. ஸ்கல்ப்சர்ஸாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுற்றி இருக்குது. கோவில் சுற்றி இருக்குது. நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அடுக்காக இருக்குது. மேலே ஒன்று, கீழே ஒன்று. அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பு இதில் வந்து அவங்க வந்து இதுக்கான இதுவும் வந்து எழுதியிருப்பாங்க இன்ஸ்கிரிப்ஷனில். இங்கே மேலே இருக்கிற இதுக்கான எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி அது வந்து இப்போ இல்லை, எழுதி இல்லை. சில சில இடங்களில் எழுதியிருக்கோம். இவர் தான் ஃபஸ்ட்டு. நம்ம உள்ளே வந்து லெஃப்ட் எடுத்தோடனே இங்கே இருக்கவர் தான் ஃபஸ்ட்டு மூர்த்தி. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு. விஷ்ணுக்கு அடுத்தது, விஷ்ணு கிட்டேருந்து வந்தவர் வந்து பிரம்மா. அதுக்கப்புறமா பிரம்மா கிட்டேருந்து வந்தவர் அங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கிரஸ் கிட்டேருந்து வந்தவர் பிரகஸ்பதி. இவர் வந்து தேவர்களோட இவர்னு சொல்லுவாங்க, குருன்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி கிட்டேருந்து வந்தவர் சம்யு. இங்கே பார்த்தீங்கன்னா சம்யு. சம்யு கிட்டேருந்து வந்தவர் பரத்வாஜர். வௌவால்லாம் இருக்குது. பயந்துட்டேன் ஒன் செகண்ட். பரத்வாஜர் கிட்டேருந்து வந்தவர் துரோணாச்சாரியார். இவர் துரோணாச்சாரியார்னு எப்படி தெரியும்னா, இங்கே இருக்கு பாருங்கள் பாட், அந்த பாட்டில் துரோணாச்சாரியார் பாட்டிலேருந்து வந்தவர்னு ஒரு இது இருக்குது. அதனால் அங்கே பாட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். துரோணாச்சாரியார்லேருந்து வந்தவர் அஸ்வத்தாமன். இங்கே அஸ்வத்தாமன் தவம் பண்ணுறாரு. அஸ்வத்தாமன் கிட்டேருந்து வந்தவங்க தான் பல்லவர்கள். இது இருக்கு பாருங்கள். இதுலேருந்து அப்படியே வந்து பல்லவ மன்னர்கள் அப்படியே அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே வடிச்சிருக்காங்க சிற்பங்களாக. இங்கே பாருங்கள், இது ராஜா ராணி அவங்களோட குழந்த. நம்ம இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம திரும்பியும் ஃபஸ்ட்டு போகலாம். அங்கேருந்து திரும்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரணும். நான் மேலே கீழே இல்லை. இங்கே பாருங்கள், அரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அவர் அமர்ந்திருக்காரு. இவங்க இது ஊற்றுறாங்க பாருங்கள், தண்ணியோ பாலோ. எல்லாரும் சூழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் மற்ற இடங்களை விசிட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவர் கேட்குறாங்க, அவர் ஆர்டர் பண்ணுறாரு, அந்த மாதிரி இருக்குது. சேம் அவர் அரியாசனத்தில் இருக்கார். அவங்களோட ஆட்கள்லாம் இருக்காங்க. திருப்பவும் இங்கே வந்து இவர் ஏதோ ஆர்டர் பண்ணுறாரு. அவர் தலையில் ஏதோ சுமந்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா யானையில் ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த அரசருக்கு திரும்பவும் பட்டாபிஷேகம் நடக்குது.
அடுத்த அரசர் இங்கேயும் டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய வார் நடக்குது. வாரில் யானை குதிரையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அடுத்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இந்த எம்டியானதுக்கு ரீசன் என்னென்னா, பல்லவர்கள் வந்து அந்த போரில் தோற்றுருக்காங்க. அந்த சோகத்தை இது பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த எம்டி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது யார்கிட்ட தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்லேருந்து வந்த சமுத்திரகுப்தா அப்படின்றவர்கிட்ட தோற்றுருக்காங்க. அவர் எழுதி வச்ச கல்வெட்டில் நான் இந்த மாதிரி இவ்வளோ பேர்களை அவர் வெட்டியிருப்பார்ல அவங்க ஊரில், அதில் வந்து விஷ்ணுகோபான்ற விஷ்ணுகோபா காஞ்சியில் இருக்கிறவரை நான் தோக்கடிச்சிருக்கேன்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அப்படியே இப்படி கண்டினியூ ஆகுது. திரும்பவும் பட்டாபிஷேகம். இது அடுத்து வந்த அரசர், அங்க பாருங்க அவர் கட்டின கோவில், அவர் ஆட்கள்லாம் விட்டு கோவில் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா இங்க அரசர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இளவரசர், அவரோட இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஹிஸ்ட்ரி இதை சொல்லிகிட்டே இருக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும். பாருங்க, நான் வந்து இங்கேருந்து நிறுத்திட்டு திரும்பி அங்கேருந்து கீழே வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக அவங்களோட ஹிஸ்ட்ரி தான், யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை டீகோட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவங்களாம் தான் பண்ணணும், பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கிற இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்து தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா இந்த இதுவில் வந்து இந்த ஸ்கல்ப்சர் இப்படியேப்பட்ட ஸ்கல்ப்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இது டேமேஜ் ஆயிருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புது இந்த கல் தூண்கள், இப்போ அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, கருங்கல் பாறை, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதே மாதிரி செஞ்சு அதே மாதிரியான வடிவத்தில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கல், இது கருங்கல், இது வந்து சாண்ட்ஸ்டோன். இது பேக் சைடு, கோவில் பேக் சைடில் வந்துட்டோம் நம்ம. இது இங்கே இருக்க ஸ்கல்ப்சர்ஸு, நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தான் இதை ஃபுல்லாக ரசிக்க முடியும். நான் ஃபுல்லாகவும் காட்டவும் முடியாது. இங்கே பாருங்க, இவரும் கோயில் கட்டியிருக்காரு. இது எக்ஸாக்ட்லி லைக் கைலாசநாதர் கோவில் மாதிரி இருக்குது.
இல்லை மாமல்லபுரத்தில் இருக்க கோவில் மாதிரி இருக்கு. மேபி ஒரு மகேந்திரவர்மன் இருப்பார். அவங்கேயும் இங்கேயும் போர் மாதிரி நடக்குது. பவான் ஹேரோ, இங்கே இவர் ஒரு ராஜா, இங்கே இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. கீழே கீழே யானையில் போர் மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் போகுது, திரும்பவும் இங்கே பட்டாபிஷேகம், இளவரசர் பட்டாபிஷேகம். அதான் சொன்னல கோயில் பேக் சைடு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரங்கநாதன் சன்னதி, அதாவது மேலே போக முடியும், மேலே போயிட்டு இவரை தரிசிக்க முடியும் வைகுண்ட ஏகாதசி அப்போ. இங்கே பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அங்கே. உள்ளே போயிட்டு ஏறுறதுக்கு தனிப்படி, இறங்கிறதுக்கு தனிப்படி. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த இடம் ஃபுல்லாமே வந்து நந்திவர்மன் அவரோட இது தான் இருக்கும். நந்திவர்மன் டூ யாருன்னா இந்த கோவிலை எழுப்பினவர். இப்போ வந்து அரசர் இல்லாததுனால அரசர் வேணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க, அதாவது இந்த இந்த குருகுலம் மாதிரி அப்போ இருந்த காலத்தில் அப்போ இருந்த பெரியாட்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பீமவர்மன் அவங்களோட வாரிசு இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இது இரண்யவர்மன், இவர் தான் இரண்யவர்மன். பார்க்குறதுக்கு வந்து இவர் மாதிரி இல்லாமல் பாருங்கள், தலைப்பாகையெல்லாம் கட்டியிருக்காரு. தமிழ் மன்னர் அந்த மாதிரி இல்லாமல் தலைப்பாகையெல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்ய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களோட பையங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து யாருமே வராததுனால மூணு நாலு பசங்க, அதில் கடைசி பையன் வந்து இவர், அதாவது பல்லவ மல்லான்னு சொல்கிறாங்கல்ல அவர், இப்போ நந்திவர்மன் டு பரமேஸ்வரர் அவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் 12 வயசில் இருக்க சொல்ல இங்கே காஞ்சிபுரம் வராரு. அதுதான் இங்கே இருக்க சிற்பங்களோட கதை. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோவிலில் ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள், அருமையான விஷயங்கள். இதெல்லாம் இந்த இவர் நந்திவர்மன் டூ அவரோட பற்றியே நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா அவர் கட்டின கோவில் கட்டின இதுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நின்ற குளத்தில் இருக்க பெருமாள், இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது நம்ம. இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் நின்ற குளத்தில் இருக்க பெருமாள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வைகுண்டநாதர், இந்த கோவில் வைகுந்தநாத பெருமாள் கோவில். இது வந்து திருமங்கை ஆழ்வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளவு இருக்குது, அப்படியே சுற்றி வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் இந்த கோவிலோட சுற்றி இருக்க சிற்ப வேலைப்பாடுகள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பெருமாளை.
அந்த பெருமாளோட பிக்சர் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் தரிசனம் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இன்னொரு பிரகாரம், அதாவது பெருமாளை சுற்றி ஒரு நேரோவான குறுகலான வழியில் பிரகாரம் இருக்குது, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இங்கே சுற்றி இருக்க இந்த பெரிய பெரிய சிற்பங்களை பார்க்கலாம். அவர் விஷ்ணுவாக தான் இருக்கும், அந்த கையில் சங்கு இருக்க மாதிரி இருக்கு. அது வாராகமூர்த்தி மாதிரி இருக்காங்க. இது சிவன் நினைக்கிறேன், இந்த கையில் மான் இருக்கு, சிவனாக தான் இருக்கும். ஐ திங்க் எல்லாமே வந்து விஷ்ணு சிலைகள் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அது வாமனர் மாதிரி இருக்கு, பட் ஹைட்டா இருக்காரு. நரசிம்மர் இது வாராகமூர்த்தி தான் நினைக்கிறேன்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவில் குளத்துக்கு இப்படி கோவில்லேருந்து இறங்கி போகலாம். கோவில் இங்கே இருக்குது. விமானம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வைகுந்தவள்ளி தாயார் விமானம். ஃப்ரெண்ட்ஸ், பரமேஸ்வர விஷ்ணு கிரகம், பரமேஸ்வர விண்ணகரம், வைகுண்ட பெருமாள் கோவில். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டு இந்த விளாகு, இந்த கோயிலோட சிறப்புலாம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போ கடைசியாகவும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மூணு அடுக்கு இருக்கிற கோவில். பெருமாள் வந்து அமர்ந்த கோலம், கிடந்த கோலம், அதுக்கப்புறமா நின்ற கோலத்தில் இருக்கார். இது வந்து சிறப்பு இந்த கோவிலில். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இங்கே நல்லா க்ரௌடு இருக்கும். ஸ்ரீரங்கமுக்கு அப்புறமா இங்கே தான் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த செவூரில் இருக்க வந்து பல்லவர்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் சஜஸ்ட் பண்ண கோவில் தான். 108 திவ்ய தேசத்தில் திருமங்கையாழ்வார் பாடிய கோவில் இது. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம். அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆல் பட்டன் ஆல் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன், நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன், டெய்லி வந்து பாருங்கள். இப்போ கிளம்புறோம், நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பாய்.